தொட்டுக்கும் விட்டார். இந்த நன்றியை உணர்ந்துதான் ராமன் இந்த ராம அவதாரத்திலே 14 ஆண்டுகள் என் தம்பி எனக்கு பாதுகாவலனாக இருந்தார், எனது பாதகமல்களை தொட்டுக்கும் விட்டானே, என் தம்பி பாதகமல்களை நான் தொட்டுக்கும் விட வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டா. லக்ஷ்மணனுக்காகவே மகாவிட்டி எடுத்த 10 அவதாரத்திலே ஒரு அவதாரம், லக்ஷ்மணனுக்காகவே பலராமனின் அவதாரத்தை உருவாக்கி அதே பலராமன் அவதாரத்திலே லக்ஷ்மணனை பலராமனாக அண்ணனாக பிறக்க வைத்து அதே பலராமன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணனுக்கு இவர் தம்பியாக கிருஷ்ணனாக வந்து மறு அவதாரத்திலே லக்ஷ்மணன் பாதத்தை இவர் தொட்டு கும்பிடுறாரு தம்பியாக வந்து. ஆக வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க நினைப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போக நினைப்பவர்கள் விட்டுக் கொடுப்பது கிடையாது. அந்த மாதிரி அந்த இடத்துல முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ உள்ளுக்குள் ஒன்றாக முத்துக்கு அற்புதமான குரவளம் கொண்டு என்ன அழகாக பாடினார். ஆலோலம் சோ என்று
நூல் புடிச்ச மாதிரி இருக்கு. பணம் கோடினால் நூலை படி, மரம் கோடினால் நூலை பிடிங்கிற மாதிரி அருவம் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனி ஆகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒருவரும் முருகன் வருவாள் என்னைக்கு தொழில சுறுசுறுப்பு குறைஞ்சிச்சோ தடி விளங்காதுல இங்க வரக்கூடாது. பேசாம வீட்டுல வந்து பேசாம பாய வரிச்சு படுத்துறோம் பாடு. இங்க வந்து நம்ம உயிரை பொருள் வாங்கிட்டு கூடாது. அந்த மாதிரி தொழில சுறுசுறுப்பு எழுக்கும் கொஞ்சம் கூட சுதிபேதம் இல்லாமல் என்ன அழகாக பாடினார். Thank you.
மாதிரி ஓய்வு இல்லை, ரெஸ்ட் இல்லை, சரியா தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதை செய்யக்கூடாதோ இரவுல நம்ம தான் இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கங்கிற மாதிரி. இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். அந்த மாதிரி மனிதனுக்கு எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேங்கிற மாதிரி. அன்னைக்கெல்லாம் பணக்காரன் பூரா சோத்த சாத்த ஏழை பூரா கூட குடிச்சான், இன்னைக்கு பணக்காரன் பூரா கூட குடிக்கிற ஏழை பூரா நல்லா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப வரக்கூடாதுலாம் வந்துக்குதானே ஆகுது, அது மாத்த முடியுதா? அந்த மாதிரி எப்படித்தான் வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் நிறைந்தது தானே வாழ்க்கை. அதே போல இன்பம் துன்பம், இதை மாத்த யாருனாலே முடியாது. அதனால்தான் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், சினமோ பகையோ நமக்கதற்கு சில நாள் வாழ்வில் வெறுப்பதற்குங்கிற மாதிரி. ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவன்தான் மண்ணுக்கு, போட்டவன்தான் வாழ்க்கையிலே போன கதை உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது. ஆடாத ஆட்டம் போடும், ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் ஓட்டமும், ஆடி ஓடி கடைசியில் ஆடி அடங்க வாழ்க்கையடா. ஆரடி நிலமே சொந்தவாடா. அப்படி சொந்தமாக போகும் பொழுது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஆடு மாடு கோழி குஞ்சு மாடு மன மனைவி பொண்டாட்டி உள்ள யாரு முன்னாடி வரப்போறாங்களா? யாரும் வரப்போறதா? சம்பாதிச்சு போறது பாவமும் செய்த புண்ணியமும் தான். அதனால்தான் ஒவ்வொரு மனிதன் இறக்க போனாலும் சிறக்க போகிற மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரங்களிலே நிற்கின்றார்கிற மாதிரி சாதனை விட்டு சென்ற மனிதர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர். அந்தவர்களே வள்ளுவனை சொல்லலாம், 1330 குறளை தந்து வள்ளுவன் தன்மை இந்த உலகிற்கு இருந்து வாழ்ந்து கொண்ட தமிழ்நாடு அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மண் அல்லவா? அவருடைய தமிழ் மண்ணுதான் இயேசுநாதர கல அதே நேரத்தில் சிலுவையில் அறிஞ்சது இந்த தமிழ் மண்ணில் தான். ஆக நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம்தான். அதே போல சாக்ரடீஸ் நல்ல போதனை சொல்றானே, இங்க மக்களை புறம் திருத்திரிவான் போல உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றான் அப்படின்னு சாக்ரடீஸையே கொல்ல சொன்னது இந்த நாடு தான். அதே போல மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது கோட்சே என்று சுட்டு கொண்டது இந்த நாடு தான். அப்பேற்பட்ட இந்த நாட்டில் அந்த அப்பேற்பட்ட தன்மையில இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி வையபத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வானுவகை தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதை போல ஒரு கம்பனை கண்ட நாடு இந்த நாடு, சிறப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகளை கண்டது இந்த நாடு, தேசிய அந்த மாதிரி நிலத்தை வாடிய வகையை கண்ட போதெல்லாம் மனம் வாடி நின்றேன் என்பார் வள்ளலார். அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தென்னாடுடைய சிவனையே போற்று, எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி. ஆக வாடிய வயிறை பார்த்து மனநொன்று நின்றாராம் வள்ளலார். மழை இல்லாமல் இந்த பயிர் இப்படி கருகிறது. அதே போல மக்களுடைய வயிறு என்னாலும் பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிற நம்மையை கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வள்ளலூர்ல வள்ளலார் பயிரிலே பூங்காமணி வழக்காக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த முறையிலே நதியோரமாக இந்த இடத்தில் இவளை காணும் பொழுது அப்படி வந்திருக்க அதே போல ஐயா பாக்கியராஜு கவிதை அரங்கேறும் நீ
நினைவு சங்கீதமாகும் அப்படின்னு பாக்கியராஜ் படம் வந்தாலும் உணல பாண்டது அடி என்றார். அந்த மாதிரி ஐயா ராஜேந்திரன் மறக்க முடியுமா? அந்த மாதிரி ராமனுக்காக தூது சென்ற ஆஞ்சநேயன், சுப்பிரமணியனுக்கு தூது சென்ற வீரவாகு, அன்னத்திடம் தூதுவிட்ட தமயந்தி, மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கு தூது சென்ற கண்ண பரமாத்மா, இப்பெருமெல்லாம் தூது இருந்ததுனாலதான் அவங்க எல்லாம் வந்தாங்க. அதே போல வள்ளிக்கு தூதுவனாக நான் தேவ முடிவனாக வந்திருந்தாலும் வள்ளிக்கு முருகனுக்கு உங்க தலைமையில தான் கல்யாணம் பண்ண போறேன். பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. நீங்க எல்லாம் கூட வந்து ஆத்தியத்தில வாசிங்க. பயின்றவள் நாரதன் ராகம் பாடிட தாளமும் சேர்ந்திட கலைகளை தங்கவன் சரிக சகரி ஜக மரத மத மகரி நரிக சகரி ஜக மத சரிக மரத Oh,
எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுங்கிற மாதிரி அற்புதமான தன்மைகளை சுடர் விளக்காக இருந்தாலும் தூன்றுகோலாக வருகிறது மாதிரி. இங்கே நாரதா நடிக்கும் அன்பப்பாவுக்கு மாலை என்று கொடுக்கப்படுகிறார்கள். அருமையான ஆயிரம் பொன்பேர் மருட்பா மாலை, ஆண்டவன் அடியார்களுக்கு எல்லாம் ஜபமணி மாலை, கவிஞர்கள் தூண்டுவது கவிமணி மாலை, நாடக கலைஞன் என்ற தன்மையிலே இந்த அற்புதமான அன்பான மாலை அணிவித்து மாபெரும் கீழையூர் வாழ் அன்பு பெரியவர்களுக்கும் அருமை என்ற ரசிகர்களுக்கும் எனது அருமையான தாய்மார்களுக்கு நன்றி 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 வணக்கம். எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிகிறேன். ஏன்னா சுபத்தில் வந்திருந்தாத்தான் கைக்கு கிடைக்கும். அறமும் அறமும் மோதுனாத்த கிண்ணறமாகும். அந்த மாதிரி சுவர் இல்லாமல் சித்திரத்தை வரைய முடியாது. அதான் சொல்லுவான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பிழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடை ஒரு நடைப்பழக்கம் என்பதை அறிந்து அடிக்கிறம்தான் இன்னைக்கும் நினைச்சா மகனே. சரி, கூட இருக்காரே ஒரு கொடுத்து ஆடை கொடுத்து ஆடவேன் தும்மு 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 தும்முன்னு அப்படி மாசு அவளும் நன்றாக பாடுகின்றார். ஆக கூட சிலர் ஆறு மனமரும் என்பதை போல அடிக்கரும்பும் இணைக்கிறது கொடுத்தாலையும் இணைக்கின்றது. ஆக மாறுவனில் மருகனை சுட்டவரி நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மகில் மீது அமர்ந்த சுந்தரம் கட்டழகு தந்ததொரு கண்டபடி வேலவனை சாட்டுவது ஆறு எழுத்து மந்திரம். ஆறு எழுத்து மந்திரத்தை அஞ்சிலகை சுந்தரத்தை ஆமா 30 கண்ணீரை தா யாரறிவார்.